விவசாயி என்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் போர் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ அங்க வந்து மாவட்ட நிர்வாகம் என்பது நம்முடைய இந்திய அரசாங்கத்தாலோ அதாவது மத்திய அரசாங்கத்தாலோ அல்லது மாநில அரசாங்கத்தாலோ மாவட்டம் நிர்வாகம் செய்யப்படுகிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு அங்க கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகிவிட்டத்தினாலிஷப்புகள் மூலமா பாதிரியார்கள் மூலமாகத்தான் பல பகுதிகளில் நிர்வாகம் நடைபெறுகிறது கடலோர கிராமங்கள்ல அங்க நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுகள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க போலீஸ் எல்லாம் சர்ச்சோட அனுமதி இல்லாமலாம் போக முடியாதுங்க வச்சுருக்காங்க அந்த அன்பியங்கள் மூலமாகத்தான் அரசு நலத்திட்டங்களே போகுது இப்போ சில மீனவ கிராமங்களுக்குள்ள போய் நீங்க ஓட்டு கேட்கணும்னா சர்ச்சை அனுமதிலாம் போக முடியாதுங்க அதை ரொம்ப பெருமையா அவர் சொல்றாரு உங்க மக்களுக்கு வழிகாட்டுங்க நீங்க என்ன பண்றீங்க சர்ச்சையில் மிரட்டுறீங்க நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் உனக்கு நாளைக்கு வந்து இந்த சிமிட்ரியில் இடம் கிடைக்காது உனக்கு வந்து நாங்கள் பூசை வச்சு கொடுக்க மாட்டோம் இது எப்படிங்க பயந்துக்கிறாங்க அப்பாவி கிறிஸ்தவர்கள் மூளைச்ச அளவை செய்யப்படுகிறார்கள் பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் கிறிஸ்தவ ஜனநாயக பேரவைக் கூட்டத்திலே பேசுகிற பொழுது அவர் பேசிய மதவெறி பேச்சுக்காக துவேஷ பேச்சுக்காக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம் இந்த அரசாங்கம் அவரை கைது செய்திருக்கிறது அவரோடு கூட அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமனை பகுதியிலே அந்த கூட்டம் நடைபெற்றது திரு ஸ்டீபன் என்பவர் இப்போ இப்போ மட்டும் அல்ல வழக்கமாகவே அந்த அருமனையிலே நடக்கக்கூடிய பல்வேறு கிறிஸ்தவ மத விழாக்களை வருடத்திற்கு ஒரு முறை நடத்துவார் அவர் அந்த விழா அந்த விழாவை நடத்துகிற பொழுது அரசியல்வாதிகளை அழைத்து வந்து அவர்கள் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வார்கள் டயோசிஸோட ஆதரவும் அவருக்கு உண்டு அதே மாதிரி பல்வேறு விதமான கிறிஸ்தவ சபைகள் அங்கே இயங்குகின்றன பிஷப்புகள் இவர்கள் எல்லோருமே ஸ்டீபன் அவர்களோடு ஒத்துழைத்துத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக தரப்பில் அந்த விழாவிலே அருமனை கிறிஸ்தவ விழா என்று சொன்னால் அது ஒரு தமிழகம் முழுக்க ஒரு எதிரொலியை உண்டு செய்யக்கூடிய ஒரு விழா விழாவாக இருக்கும் அந்த விழாவிலே தான் பல்வேறு விதமான வாக்குறுதிகள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குறுதிகள் ஜெயலலிதா அம்மா அந்த தான் அறிவிச்சாங்க மூன்று வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே திடீர் சர்ச்சுகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது கிறிஸ்தவர்களை பட்டியலின மக்கள் அதாவது தலித் பட்டியலில் கொண்டு வந்து சேர்ப்பது அதே போல் அவர்கள் ஜெருசலம் செல்வதற்கான அந்த சலுகைகள் இது அருமனை கிறிஸ்தவ விழாவிலே ஜெயலலிதாவால் வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதி அதை தேர்தல் முடிந்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் அதை நிறைவேற்றவும் முயற்சி எடுத்தார் அதேபோல போல அருமனை கிறிஸ்தவ விழாவிலே வைகோ பங்கெடுத்து கொண்டிருக்கிறார் திமுக தரப்பில் இருந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஸ்டீபன் அவர்கள் சமீப இந்த கிறிஸ்தவ ஜனநாயக பேரவை மூலமாக தமிழகம் முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து அவர்கள் மதப்பிரசங்கம் செய்ய முடியவில்லை சர்ச்சுகள் தாக்கப்படுகின்றன பைபிள்கள் எரிக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இப்பொழுது அவர்கள் அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு சர்ச் கட்டுமான பணிகளை மாவட்ட நிர்வாகம் சென்று தடுத்தது அதை எதிர்த்து தான் இந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசிய திரு ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் குறிப்பாக திமுக அவர் ரொம்ப வெளிப்படையாக பேசினார் இவ்வளவு நாள் அவங்க சர்ச்சுகளுக்குள்ளே என்ன திட்டம் வகுத்து செயல்பட்டார்களோ என்ன பேசி கொண்டிருந்தார்களோ அதை வந்து இப்போ வெளிப்படையாக பேசுகிறாங்க நம்ம அனைவருக்குமே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது தற்பொழுது இந்துக்கள் தமிழர்கள் சிறுபான்மையாக மாறிவிட்டார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகி ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக மா ஆகிவிட்டது அவர் வந்து ஜார்ஜ் பொண்ணையாக பேசும்போதே சொல்கிறாரு நாங்கள் வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் இங்கே இருக்கோம் திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் எல்லாருக்கும் இது நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் எங்களுடைய டயோசிஸ் எங்களுடைய சர்ச்சுகள் எங்களுடைய கிறிஸ்தவ அமைப்புகள் மத நிறுவனங்கள் நாங்கள் முடிவு பண்ணுறது தான் கன்னியாகுமரியில் நடக்கும் இப்படியான ஒரு ஆணவமான பேச்சு அப்படி பேசியதோடு மட்டுமல்ல அவர் என்ன நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற மண்டைக்காடு அம்மன் திருக்கோயில் அந்த கோயிலில் மேலாடை அணியாமல் அங்கே சென்று நம்ம தரிசனம் பண்ணுவோம் அவர் வந்து ஏதோ நம்ம ட்ரெஸ் கோடை பற்றியெல்லாம் ரொம்ப மோசமாக பேசினார் இந்த பூமி மேலே என்ன கோவம்னு தெரியல நாமெல்லாம் பூமாதா பூமி தாய்ன்னு சொல்லுவோம் பொறுமைக்கு இலக்கணம் நம்முடைய பூமா தேவிம்போம் அதை வந்து அவர் நான் ஷூ போட்டு மிதிப்பேன்னார் பாரத தாய் இதை பற்றியெல்லாம் ரொம்ப கோபமாக ஆவேசமாக அறிவறுக்கத்தக்க வகையில் பேசினார் அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரியவர் திரு எம் ஆர் காந்தி இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அந்த வயதான பெரியவர் அவரை பற்றியும் பல்வேறு விதமான பழிச்சொல்லையும் அவமரியாதையாகவும் பேசினார் அவன் இவன்கிற ஏகவசனத்தில் பேசினார் நான் போட்ட பிச்சேன்னு பேசினார் இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்கு ஆளாகியது ஆனால் இப்படி தான் இவங்க சர்ச்சுகளில் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இது அர்ஜுன் சம்பத் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர்கள் சிறுபான்மை ஆகிட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்போ கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி என் முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதே மாதிரி நான் வந்து முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அங்கே வந்து மாவட்ட நிர்வாகம் என்பது நம்முடைய இந்திய அரசாங்கத்தாலோ அதாவது மத்திய அரசாங்கத்தாலோ அல்லது மாநில அரசாங்கத்தாலோ மாவட்டம் நிர்வாகம் செய்யப்படுகிறது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறு அங்கே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகிவிட்ட காரணத்தின காரணத்தின் காரணத்தினால டயோசிஸ் மூலமாக பிஷப்புகள் மூலமாக பாதிரியார்கள் மூலமாகத்தான் பல பகுதிகளில் நிர்வாகம் நடைபெறுகிறது ஒரு பேரலல் கவர்மெண்ட் இருக்குங்க கடலோர கிராமங்களில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சுகள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க போலீஸெல்லாம் சர்ச்சோட அனுமதி இல்லாமலாம் போக முடியாதுங்க அன்பியங்கள்னு வச்சுருக்காங்க அந்த அன்பியங்கள் மூலமாகத்தான் அரசு நலத்திட்டங்களே போகுது மீன்பிடி தொழில் அதில் என்ன மீன் பிடிச்சிட்டு வந்தால் முதல்ல சர்ச்சு கொடுத்துடணும் தசமபாகம் கொடுத்துடணும் அரசாங்கம் வரி வசூல் பண்ணுற மாதிரி அவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய இயற்கை பேரிடரெல்லாம் வருகிற பொழுது பிஷப்புகள் மூலமாகத்தான் நிவாரணங்களே வழங்கப்படுகிறது ஒரு மாவட்ட தலைவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை விட மிக அதிகாரமும் பலமும் பெற்றவர்களாக அங்கே பாதிரியார்கள் தான் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் அவர் உள்ளத்தில் இருந்தது மட்டுமல்ல அது செயல்பாட்டிலே இருந்தது அங்கே அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இப்போ சில மீனவ கிராமங்களுக்குள்ளே போய் நீங்கள் ஓட்டு கேட்கணும்னா சர்ச்சை அனுமதியெல்லாம் போக முடியாதுங்க அதை ரொம்ப பெருமையாக அவர் சொல்கிறார் உண்மை அதுதான் நீங்கள் இந்த ஓட்டு கேட்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுங்க அது வந்து அரசியலில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சர்ச்சைகள் தீர்மானிக்குது இது இந்திய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக மாற்றி விட்டுருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் இது மத அடிப்படையில் அரசியல் தீர்மானிக்கப்பட்டால் மத அடிப்படையில் தேர்தல்கள் தீர்மானிக்கப்பட்டால் அப்போ என்ன ஜனநாயகம் இது என்ன மத சார்பற்ற தன்மை இது இதை பற்றி தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் இதை பற்றி அனைத்து அரசியல் கட்சிகளும் நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி ஏதோ அவங்க திமுகவுக்கு மட்டும்தான் நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசலை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆகவே சர்ச்சைகள் வந்து நாம் என்ன இருக்கோம்னா அது ஒரு சர்ச் அப்படி சொன்னால் அங்கே வழிபாடு சம்மந்தமான கூட்டங்கள் நடக்கும் அங்கே வந்து அவங்க ஏதோ இறைவன் சம்மந்தமான ஆன்மீகம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தான் நம்ம இருக்கோம் ஆனால் சர்ச்சுகள் தங்கள் எல்லைகளை மீறி தங்கள் அதிகார வரம்பை மீறி அவங்க வந்து ஆன்மீகம் என்கின்ற அந்த நிலையிலே இருந்து அதை தாண்டி அவர்கள் அரசியலிலே ஈடுபடுகிறார்கள் வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறார்கள் கன்னியாகுமரியில் ஒரு துறைமுகம் வரலைங்க ஒரு நல்ல தொழிற்சாலை வர்றதுக்கு உட முடிய உட முடியாதுங்கிறாங்க ஒரு நல்ல பாலம் கட்டினார் மார்த்தாண்டத்தில் அதுக்கு எவ்வளோ எதிர்ப்புங்கிறீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிர்ப்பு உங்களுக்கு தெரியும் கூடங்குளம் போராட்டம் யாரால் நடத்தப்பட்டது சர்ச்சைகளால் தான் நடத்தப்பட்டது அவர் நம்ம உதயகுமார் வந்து முன்னாடி அவர் நிறுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் பின்னாடி இருந்ததெல்லாம் யாருங்க ஐநூறு நாள் எப்படி போராட்டம் நடத்தினாங்க அவங்க இன்றைக்கும் அந்த கூடங்குளத்தில் மின்சாரம் தயாரிக்கக்கூடாது என்பதிலே அங்கே இருக்கிற சர்ச்சைகள் தானே கூட இருந்தார் அந்த பாதிரியார் அவர் தான் அந்த எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணார் அதே மாதிரி நீங்கள் நம்முடைய தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை நேற்று வந்து மய மாதா ஆலய உற்சவம் நடைபெறாது எல்லாம் வந்து தனியாக ப்ரைவேட்டாக பிரார்த்தனை பண்ணிக்கங்கன்னு நேற்று வந்து அவர் கலெக்டர் பார்த்து சொல்லிவிட்டு ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு போகிறார் அந்த சர்ச்சினுடைய ஆயர் அந்த மதபோதகர் அப்படி சொல்கிறார் அவர் அந்த பனிமய மாதா அந்த சர்ச்சில் தானுங்க ஊரோலமே வந்து ஸ்டெர்லைட் ஆலை கொளுத்தப்பட்டது மோகன்லா சரஸ் போன்றவர்கள் எஸ்ரா சர்குணம் போன்றவர்கள் காருண்யா தினகரன் போன்றவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது என்கின்ற பிரச்சாரம் மட்டுமல்ல அரசாங்கம் எந்த தொழிற்சாலையை துவங்கலாம் துவங்கக்கூடாது எங்கே ரோடு போடலாம் போடக்கூடாது எங்கள் பாலங்கட்டலாம் கட்டக்கூடாது எங்கே துறைமுகம் வரணும் வரக்கூடாது இது என்ன நியாயம் இவங்க ஏற்கனவே தசமபாகம் அப்படிங்கிற அடிப்படையில் வரி வசூல் பண்ணுற மாதிரி வரி வசூல் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் அந்த மீன் அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் கொடுக்குறாங்க சர்ச்சுகளில் தான் பெரும்பாலும் மீன் விலையெல்லாம் நிர்ணயம் செய்யப்படுகிறது இது மிகப்பெரிய ஆபத்துங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர்கள் சிறுபான்மையாகி விட்டார்கள் இந்துக்கள் சிறுபான்மையாகி விட்டார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகிவிட்ட காரணத்தினால சர்ச்சுகள் எல்லா இடங்களிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகின்ற காரணத்தினால அரசாங்கம் ஒரு போட்டி அரசாங்கம் ஒரு பேரல் கவர்மெண்ட் நடந்துட்டுருக்குதுங்க அதனால் ஒன்று அவங்களுக்கான சிறுபான்மை அந்த அந்தஸ்தை ரத்து பண்ணுங்க அல்லது அங்கே இந்துக்களை சிறுபான்மையாக நீங்கள் அறிவீங்க இந்த சர்ச்சுகள் நீங்கள் வந்து இந்த இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த சர்ச்சுகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய பாதிரியார்கள் இந்த சர்ச்சுகளுக்கான கூட்டமைப்பு எல்லாம் இருக்குது அவங்களெல்லாம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் ஏசுநாதரை பற்றி பேசுங்கள் பைபிளை பற்றி பேசுங்கள் உங்கள் மக்களுக்கு வழிகாட்டுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சர்ச்சையில் மிரட்டுறீங்க நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் உனக்கு நாளைக்கு வந்து இந்த சிமிட்ரியில் இடம் கிடைக்காது உனக்கு வந்து நாங்கள் பூசை வச்சு கொடுக்க மாட்டோம் இது எப்படிங்க பயந்துக்கிறாங்க அப்பாவி கிறிஸ்தவர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் அவர்களை அரசாங்கத்திற்கு எதிராக மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுக்கு எதிராகவும் தான் மாநில அரசாங்கத்திற்கு எதிராக மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக மக்களை மூளைச்செலவு பண்ணுறாங்களே இது ரொம்ப தப்புங்க அவங்க ஆன்மீகத்தை மட்டும் அங்கே செய்யவில்லை அவங்களுடைய இறைவனையை மட்டும் அங்கே அவர்கள் செய்யவில்லை கூடவே இந்த விவகாரங்களிலெல்லாம் தலையிட்டு கூட்டுமணி அடித்து மக்களை கூட்டி கூட்டம் சேர்ந்துட்டால் போதுமே அரசாங்கம் பணிஞ்சு தானே போகுது இது ரொம்ப தவறு இது ஒரு மோசமான முன்னுதாரணம் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூத்துக்குடிக்கு வந்தாச்சு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இப்போ நெல்லைலையும் வந்துக்கிட்டு இருக்கு இதை ரொம்ப லாபகமாக ஜெகத்கஷ்பர் போன்றவர்கள் பொன்னையா போன்றவர்கள் இந்த பொன்னையா போன அந்த கா அந்த கிறிஸ்தவ ஜனநாயக பேரவை கூட்டத்தில் முஸ்லீம்களையும் கூப்பிட்டுட்டாங்க ஏங்க நாடு முழுக்க முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆகாது பரஸ்பரம் விவாதம் பண்ணிக்கிறான் சர்வதேசம் முழுக்க முஸ்லீம் நாடுகளுக்கும் கிறிஸ்தவ நாடுகளுக்கும் சண்டை ஆனால் இங்கே மட்டும் இந்துக்களை எதிர்க்கணும் அதுக்காக முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கூட்டு அதில் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கும் அவர் அறிவுரை சொல்கிறாரு ஜார்ஜ் அந்த பொன்னையா அவர் என்ன சொல்கிறார் முஸ்லீம்களுக்கும் சொல்கிறார் நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் வாங்க சேர்ந்து போராடுவோம் அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதி சர்ச்சுகளுக்கும் ஜாதிக்கு என்ன சம்பந்தம் கிறிஸ்தவ நாடார்னு ஒரு பிரிவியை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அது மெயின் ஆள் இந்த ஆள் தான் ஜெகத்கஸ்பர் தான் ஜெகத்கஸ்பர் அவர்கள் தமிழ் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை அவர் அப்படியே அவர் வந்து அவருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் தமிழை கிறிஸ்தவமயமாக்கக்கூடிய முயற்சியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார் சைவத்துக்குள்ளே ஊடுருவுறாங்க எங்களுடைய வைணவத்துக்குள்ளே ஊடுருவுறாங்க கன்னியாகுமரியினுடைய பாரம்பரியமான வழிபாட்டு முறை வாழ்வியல் பண்பாடு எவ்வளவு உயரிய பண்பாடு நாஞ்சில் நாட்டு பண்பாடு அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை அழித்து கிறிஸ்தவமயமாக மாற்றி இருக்கிறார்கள் ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறார் நம்ம ஜெகத்கஸ்வர் போன்றவர்கள்லாம் மக்களை நாடார்குல மக்களை ஏமாற்றுறாங்க எத்தனை தொழில் நிறுவனங்களை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ரைஸுங்கிற அமைப்பு இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் தமிழுங்கிற அந்த போர்வியில்லைங்க அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் அந்த அமைப்புகளோட எல்லாம் தொடர்பு சர்வதேச அளவில் இதெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கருண்யா தினகரன் எஸ்ரா சர்க்குணம் நம்ம ஜெகத்கஸ்பர் பாதிரி சொல்லுப்பா இவங்க வந்து ரொம்ப அதே மாதிரி மோகன் லாஸ்ரஸ் இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக அரசாங்கத்திற்கு எதிராக நம்முடைய மக்களுக்கு எதிராக இன்னும் சொல்ல மோடியை கொலை செய்யணுங்கிற அந்த சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்டேன்ஸ் அவரை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணுறாங்க அந்த ஸ்டேன்ஸ் பாதிரியார் அவர் திருச்சியில் இருந்த அவர் பேர் லூர்துசாமி அவர் அங்கே போய் நாற்பது ஆண்டு காலம் அவர் வந்து மாவோயிஸ்டாக இருந்தவர் அந்த எல்கர் கோரேகாம் இந்த இந்த இடங்களில் பீமா கோரேகாம் இந்த இந்த பகுதிகளில் நடந்த சதி வேலை ஜாதி கலவரம் இதையெல்லாம் அவங்க தூண்டிவிட்டாங்க மோடியை கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டினாங்கன்னு தேசிய புலனாய்வு நிறுவனம் அவரை கைது செய்து வைத்திருக்கிறது கொரோனா வந்தது குணமானார் அதுக்கப்புறம் அவர் சிறையிலேயே மரணம் அடைந்து விட்டார் அதை ஒரு லாக் ஆஃப் டெத்தாக பெரிய அளவில் அவருக்கு எண்பத்தி மூணு வயசு ஆகிப்போச்சு அவரை ரொம்ப தமிழ்நாட்டில் குளோரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகவும் அதுக்கு வந்து கூட ஆதரவாக நிற்கிது திமுக கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரியுது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் என்பது ஜெயலலிதா அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ச்சுகள் இந்த கிறிஸ்தவ சபைகள் இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த சட்டத்தை வந்து கைவிட்டாங்க இந்த மதமாற்றம் காரணமாக அங்கே நம்முடைய இந்துக்கள் தமிழர்கள் எண்ணிக்கை குறைந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மை நாங்கள் ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு காரணம் மதமாற்றம் தான் மிக முக்கியமான காரணம் மதமாற்றம் மூலமாகத்தான் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க சென்னையில் அண்ணாநகர் அந்த சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் சட்டமன்ற தொகுதியில் கிறிஸ்தவ பெரும்பான்மை சொன்னால் பல பேர் ஆச்சரியப்படுறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வெகு வேகமாக மதமாற்றங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இங்கே சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் எத்தனை மத நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க இந்த மத மாற்றத்தில் மக்கள் பலியாகிறாங்க மதம் மாறுவது என்பது அவனுக்கு பிடித்த மதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு ஒரு பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரம் மூலமாக அவங்கள வந்து நீ ஒரு மதத்துக்கு கட்சிக்கு ஆள் சேர்த்துற மாதிரி நீ சேர்த்துற கட்சி மாநாடு நடத்துகிற மாதிரி பெரிய பெரிய ஜெபக்கூட்டங்களை நடத்தி முடவர் நடக்கிறார் கூறுடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார் அற்புதங்களை நிகழ்த்துகிறோம் இப்படியெல்லாம் சொல்லி நீ மக்களை நிறைய பேர்த்த நீ வந்து இருக்கிற இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை நம்ம ஜனத்தொகை தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல நாம சிறுபான்மை ஆயிடுவோம் எனவே மீண்டும் மோசடி மதமாற்ற தடை சட்டம் வரணும் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த மதமாற்ற தடை சட்டம் இருக்குது அது மாதிரி இங்கேயும் அந்த மதமாற்ற தடை சட்டம் வரணும் இப்போ மத்திய அரசாங்கம் வந்து பொது சிவில் சட்டம் அது தொடர்பான அதை வந்து நிறைவேற்றுவோன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல நாடு முழுக்க இந்த மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அதுதான் நாட்டுக்கு நல்லது ஜனநாயகத்துக்கு நல்லது அதுதான் முஸ்லீம்களுக்கும் நல்லது கிறிஸ்தவர்களுக்கும் நல்லது ஏன் மதமாற்றத்தில் ஈடுபடுறீங்க இது ரொம்ப தவறான ஒன்று அதனால் இந்த மோசடி மதமாற்ற தடை சட்டம் வர வேண்டும் போயிட்டு போறான் அதுக்குன்னு ஒரு பிரச்சார நிறுவனம் எத்தனை டிவி வச்சிருக்காங்க கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்வதற்கு எத்தனை மத போதகர்கள் இத்தகைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்காவது இந்து சமயத்துக்கு யாராவது போய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்களா இந்து சமய அறநிலையத்துறையே இந்து சமயம் பிரச்சாரம் பண்ணுறது இல்லை ஒருத்தர் ஒரு முஸ்லீமாக மாறணும்னா ச மசூதிக்கு போனால் மாறலாம் அல்லது அந்த மௌலி பார்த்தா மாறலாம் அதுக்கு வந்து அந்த முஸ்லீம்கள் சான்றிதழ் கொடுக்குறாங்க இவன் முஸ்லீமாக மாறிட்டான்னு ஒரு கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனால் அவங்க வந்து கிறிஸ்தவராக மாறிடலாம் கிறிஸ்தவர்கள் சான்றிதழ் கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தர் நான் இந்துவாக மாறணும் நான் தமிழனாக மாறணும் நான் எங்கே வர்றது கோயிலுக்கு போனால் மாற்றுவீங்களா சர்ட்டிஃபிகேட் கொடுப்பீங்களா இந்த ஏற்பாடே இல்லையே இது ஒரு வழி பாதையாக இருக்குது இந்த மதமாற்றங்கிறது நாடார் சமூகத்தில் இப்படி இந்த மதமாற்றம் நடைபெற்று நடைபெற்று இப்போ கிறிஸ்தவ நாடார்னு ஒரு பிரிவு உருவாயிருச்சே சிஎஸ்ஐனாலே மேக்ஸிமம் கிறிஸ்தவ நாடாருன்னு சொல்கிறாங்க ஜாதியே இல்லைன்னு சொல்லி மதம் அது எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளே ஜாதி வந்தது இது மாதிரியான விஷயங்கள் உண்டு எனவே மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இந்த வெறும் மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு வந்தால் வேணால் அது தப்புன்னு சொல்லலாம் இந்த மோசடி செய்து கட்டாயம் செய்து பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்து தவறுங்க இது வந்து இது நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு முரணானது அது இந்தியாவுக்கு ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது கன்னியாகுமரியில் அந்த ஆபத்து அதனுடைய விளைவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம்